Hello friends, in the Photoshop tutorial we will animated scrolling text எப்படி create பண்றன்னு பார்க்க போறோம். அதுக்காக நான் ஒரு background image open பண்ணி வச்சிருக்கேன். Type tool select பண்ணிக்கோங்க. Font color select பண்ணிட்டு நமக்கு தேவையான word வந்து type பண்ணிக்கலாம். Adjust பண்ணி வச்சுக்கறேன். இப்ப விண்டோல போய் டைம்லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வந்து ஆட் ஆயிருக்கும். இந்த டெக்ஸ்டை வந்து மூவ் பண்ணி சோ இப்படி ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்க வந்து டூப்ளிகேட் ஃப்ரேம் கொடுத்துருங்க. இப்போ இந்த டெக்ஸ்டை வந்து நீங்க மூவ் பண்ணி இங்க கொண்டு வந்து வச்சிருங்க. இப்போ இங்க ட்வின் அனிமேஷன் ஃப்ரேம்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்க எவ்வளவு ஃப்ரேம் வேணுமோ அவ்வளவு ஃப்ரேம் கொடுத்துக்கலாம். நான் 20 கொடுத்துக்கிறேன். ப்ரீவியஸ் ஃப்ரேம்னு செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த எல்லா ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணி டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். பாருங்கள் நம்ம டெக்ஸ்ட் வந்து அனிமேட் ஆகிருக்கு. இதில் கீழே வந்து நீங்கள் ஃபார் எவர்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் லெஃப்ட் டு ரைட் வந்து நீங்கள் அனிமேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் பாஸ் கொடுத்துட்றேன். இதை வந்து நீங்கள் ரைட் டு லெஃப்ட் அனிமேட் பண்ண முடியும். இந்த ஃபஸ்ட் ஃப்ரேமை தவிர நான் எல்லா ஃப்ரேமையும் இப்போ செலக்ட் பண்ணி டிலீட் கொடுத்துட்றேன். இந்த டெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இப்படி இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ரேமாக. இதை வந்து நீங்கள் மேலே கொண்டு போய் இப்படி ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டூப்ளிகேட் ஃப்ரேம் கொடுத்துட்டு மோ டூல் யூஸ் பண்ணி இதை நீங்கள் இப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ அதே மாதிரி ட்வின் ஃப்ரேம்ஸ் கொடுத்து ஃப்ரேம்ஸ் டு ஆட் வந்து 20 கொடுத்துட்டு ப்ரீவியஸ் ஃப்ரேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இது மேலேருந்து கீழே வர்ற மாதிரி அனிமேட் ஆகிருக்கு. உங்களுக்கு ஸ்லோவாக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்லோவாக வர்ற மாதிரி கூட நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபைலில் போய் சேவ் ஃபார் வெப் கொடுத்துட்டு நீங்கள் ஜிப் ஃபைலாக சேவ் பண்ணிக்க முடியும். இது ஏற்கனவே நிறைய டியூட்டோரியல் காமிச்சிருக்கேன். நான் கேன்சல் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வர மாதிரி, மேலேருந்து கீழே வர மாதிரி, இல்லை கீழேருந்து மேலே போகிற மாதிரி, இல்லாட்டி நீங்கள் ரைட்டிலேருந்து லெஃப்டில் வர மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் இதே மெத்தடை யூஸ் பண்ணி அனிமேட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம அனிமேட்டட் ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.